கரையான் புற்றில் பல வகையான கரையான்கள் காணப்படும். அதாவது இராணி கரையான், ஆண் கரையான், சிப்பாய் கரையான், வேலைக்கார கரையான், ஈசல்கள் என கரையான்கள் காணப்படும். இராணி கரையானை பற்றி பார்ப்போமானால், ஒரு கூட்டத்தில் ஒரு இராணி கரையான் மட்டுமே இருக்கும். இராணி கரையான் இல்லாமல் கரையான்கள் கூட்டம் சேர்வதில்லை. ஏனைய கரையான்களை விடவும் இராணி கரையான் அளவில் பெரியது. கரையான் புற்றுக்குள் இராணி கரையானுக்கென்று ஒரு தனி அறை இருக்கும். இராணி கரையானுக்கு வேளா வேலை தேவையான உணவுகளை வேலைக்கார கரையான்களே எடுத்து செல்லும். ஆண் கரையானுடன் இணை சேர்ந்து கருக்கொண்ட இராணி 15 வினாடிகளுக்கு ஒரு முட்டை வீதம், ஒரு நாளைக்கு 2000 வரை முட்டையிடும். ஓர் இராணி கரையானின் வாழ்நாள் 15 - 25 ஆண்டுகள். கரையான் கூட்டத்தில் கட்டளையிடும் அதிகாரத்தை இராணி கரையான் மாத்திரமே வைத்துள்ளது. அதன்படி அதன் கட்டளைக்கு அமைவாக ஏனைய கரையான்கள் பணியாற்றும். ஓர் கரையான் கூட்டத்தில் இராணி கரையானுடன் இணை சேரும் அளவிற்கு தகுதி வாய்ந்த ஆண் கரையான் ஒன்றே இக்கூட்டத்தில் இருக்கும். இக்கரையான் தவிர மற்ற அனைத்து ஆண் பெண் கரையான்கள் அனைத்தும் மல்டித்தன்மை வாய்ந்தவையாக இருக்கும். இராணி கரையானின் முட்டிலிருந்து வெளிவரும் கரையான்கள் அனைத்தினையும் முதலில் ஆண் கரையான் பாதுகாக்கும். பின்பு இக்கரையான் குட்டிகள் அனைத்தினையும் வேலைக்கார கரையானை பாதுகாக்கின்றது. அடுத்து சிப்பாய் கரையான். ஏனைய கரையான்களிடம் இருந்தும் எறும்பு, பல்லி, ஓன, தேள் போன்ற எதிரிகளிடம் இருந்தும் இவைதான் புற்றுக்களையும் தமது ஏனைய உறுப்பினர்களையும் பாதுகாக்கின்றன. தமது கூட்டத்தை பாதுகாக்க அவை உயிர்த்தியாகம் செய்து போராடுகின்றது. களத்தை விட்டு பின்வாங்குவதில்லை. சிப்பாய்கள் குறைந்தால் உடனே அந்த இடத்தை நிரப்ப இராணி கரையான் முட்டைகளை இட்டு சிப்பாய்களை உருவாக்கின்றது. சிப்பாய் கரையான்களில் 2 வகை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் கரையான்களும் உள்ளன. அதில் ஒன்று உடலை விட பருத்த தலையுடன் வாயின் அருகில் அரிவாள் போன்ற 2 கொடுக்குகளுடன் இருக்கும். இவை எதிரிகளை கொட்டி விசத்தை கக்கி தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தி அந்த இடத்தை விட்டு ஓடச் செய்யும். இரண்டாவது எதிரிகளின் மீது துர்நாற்றம் மிக்க சுரப்பியினை தெளித்துவிடும். அடுத்தது வேலைக்கார கரையான். இவர்கள்தான் புற்றை கட்டுவதிலும் அதனை விஸ்தரிப்பதிலும் பராமரிப்பதிலும் பாடுபடுபவர்கள். மிக திறமை வாய்ந்த கட்டடக் கலைஞர்கள் என்றும் இவர்களை அழைக்கலாம். தங்கள் உமிழ்நீரை மண்ணுடன் கலந்து அதனை பிசைந்து பதப்படுத்தி உருண்டை தயாரித்து புற்றுக்களை கட்டுவார்கள். அதன் உமிழ்நீரில் உள்ள இரசாயன கலவை எமது கையால் கூட இலகுவில் உடைக்க முடியாத புற்றுக்களை உருவாக்கின்றது. புற்று எங்காவது சேதமடைந்திருந்தால் அதனை அறியும் ஓர் கரையான் தன் தலையை சுவற்றில் மோதி மற்ற கரையான்களை வெளிப்படை செய்யும். உடனே அனைத்து வேலைக்கார கரையான்களும் அந்த இடத்தை சீரமைக்கும் பணியில் களமிறங்குகின்றது. அது மட்டுமன்றி இவற்றுக்கு கண் பார்வையும் இல்லை. பார்வை சக்தியற்ற இவை எத்தகைய வேலையெல்லாம் செய்கின்றது? இவற்றின் ஆயுட்காலம் 1 - 2 வருடங்கள் வரைதான். ஈசல்கள் பற்றி பார்ப்போமானால், இராணி கரையான் மார்ச் ஏப்ரல் பருவங்களில் அடுத்த இராணி சந்ததிகளை உருவாக்குவதற்கென்று பிரத்யேக முட்டைகளை இடுகின்றது. இதிலிருந்து வெளியேறுபவையே ஈசல்கள். சுமார் 5 மாதங்களில் இவை பறக்கும் நிலைக்கு வளர்ந்துவிடும். பூமியில் நல்ல ஈரமும் சீரான காற்றும் நல்ல நிலா வெளிச்சமும் உள்ள ஓர் இரவில் ஈசல்கள் படைப்படையாக வெளியேற ஆரம்பிக்கின்றன. ஓர் புற்றிலிருந்து 1000-கணக்கான ஈசல்கள் வெளியேறும். ஈசல்களுக்கு சிறகு இருப்பதனால் அவை பறக்கின்றன. பின்பு சுற்றித் திரிந்து ஒரு நாளைக்குள் ஜோடி சேர்ந்து கொண்டு நிலத்தில் உள்ள வலைகளுக்குள் சென்று முட்டையிட்டு தனி கரையான் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் பணியை ஆரம்பிக்கின்றது. நாம் பார்க்கும் கரையான் புற்றின் அதிசயம், சாதாரணமாக 1 அடி முதல் 20 அடி உயரம், 30 மீட்டர் விட்டம் வரை கரையான்கள் புற்றுக்களை கட்டும். அத்திவாரம் உறுதியாக இருந்தால்தான் கட்டுமானம் உறுதியாக இருக்கும். எனவே புற்றின் உயரம் போலவே 2 மடங்கு அதன் கீழ்த்தளமும் காணப்படும். பூமிக்கு கீழே குழி தோண்டி அதன் மண்ணை கொண்டு பூமியின் மேலே சுவரெழுப்புகின்றது. நிலமட்டத்திலிருந்து ஆழம் செல்ல செல்ல ஆக்சிஜனின் அளவு குறையும். அதற்காக 1 நாளைக்கு 2 தடவைகள் இப்புற்றுக்களில் சுவாசம் நடைபெறுகின்றது. பகல் பொழுதில் காற்று புற்றின் அடி ஆழம் வரை உள்ளிழுக்கப்படுகின்றது. இரவில் மீண்டும் அக்காற்று வெளியே தள்ளப்படுகின்றது. எனவே புற்று எப்பொழுதும் குளிராக இருக்கும். இங்கு அடிப்படை காற்றோட்ட அமைப்பு உண்டு.